Hi friends, போன வீடியோல நாம சமாந்திரக் கொள்ளளவின் வரக் கொள்ளளவத்தை துணியிலிருந்து பார்த்திருந்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட சமாந்திரக் கொள்ளளவுகள் சமாந்திரத்தட்டு கொள்ளளவுகள் எடுத்து சமாந்திரமா இல்லாட்டி தொடரா இணைக்கும் போது எவ்வாறு அதன் விளைவுகள் காண்றதுதான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அதாவது நாங்கள் தடைகள்ல முந்தைய படிச்சிருக்கோம், தொடரா தடைகள்ல எவ்வாறு செய்யறது, அதாவது சமாந்திரம் என்ன எவ்வாறு செய்யறது, அதுக்கு எதிர்மறை இங்கே வரப்போகுது. அதாவது இந்த தொடருக்கு செய்கிற தடைகளில் நீங்கள் தொடர் தடைகளாக இருக்கும்போது எவ்வாறு வெளியில் தடை காண்பீர்களோ அதுக்கு மாதிரி தான் இந்த சமாந்திரமாக கொள்ளளவியல் காணப்படும் போது அதன் கொள்ளளவு வந்து அதன் வெளியில் கொள்ளளவு வந்து அந்த தொடர் தடைகள் எவ்வாறு காண்கிறீர்களோ அந்த விதத்தில் காணணும். அதே மாதிரி மெத்தது வந்து சமாந்திரம் எவ்வாறு தடைகள் வெளியில் தடையை காண்கிறீர்களோ அதே மாதிரி கொள்ளளவியில் தொடராக இருக்கும்போது அதே மாதிரியான ஸ்டெப்ஸை வச்சு தான் நீங்கள் இதை காண போகிறீங்க விளைவில் கொள்ளளவு. சரி, இதை எப்படி வர்றதுன்னு நாங்கள் எப்போ பார்ப்போம். இப்போ முதலாவது பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டாக நான் இப்படி ஒரு தொடரான கொள்ளளவத்தை எடுக்க போகிறேன். சரிவாறு தொடராக மூன்று கொள்ளளவிகள் இருக்குன்னு வைப்போம். ஒவ்வொன்றும் வெவ்வேறான கொள்ளளவிகள், கொள்ளளவுடைய கொள்ளளவுகள். இந்த கொள்ளளவில் இருக்க கொள்ளளவு தெரியும் இல்லாமல் ஏ எக்ஸாண்டோ டியாக இருக்க போகுது. அதாவது அதில் இருக்கிற அழுத்தத்தில் தங்கி இருக்கவில்லை. அதாவது ஏ எக்ஸாண்டோ டி, அதாவது பரப்பு, அது நடுவுக்கு இருக்கிற மின் அனுபவத்தின் மின் புகவிடக்கூடிய அந்த பதார்த்தம் இருக்கணும். அடுத்தது இடைப்பட்ட தூரம், அதான் தான் இந்த கொள்ளளவி தங்கி இருக்க போகுது. அதாவது நீங்கள் அழுத்தத்தை வச்சு நீங்கள் இருக்க சொல்லலாது. ஸோ இப்போ பார்த்துட்டு இப்போ மூன்றுமே வெவ்வேறான கொள்ளளவிகள் எடுத்திருக்கேன். சரி, ஒன்று இந்த C1, மற்ற இந்த C2, மற்ற C3 எடுப்போம். சரி, இதுக்கு சமான கொள்ளளவியை பார்க்குவோம். அதாவது இதுக்கு இந்த மூன்றுக்கும் பதிலாக நீங்கள் எது ஏதாவது ஒன்றை நீங்கள் பிரதியிட்டீங்கட்டா, அதுதான் சமானம் என்று சொல்லுவோம். மூன்று கொள்ளளவிகள் இருக்கு, இதுக்கு பதிலாக நான் ஒரே ஒரு கொள்ளளவியை பயன்படுத்த போகிறேன். ஆனால் இந்த மூன்றும் செய்கிற வேலையை இந்த கொள்ளளவி செய்யும். ஸோ இதை சீட்டு வைப்போம். இதுக்கிடையே அடுத்த ஒருபாடு வியை கொடுக்குறேன், இங்கேயும் அடுத்த ஒருபாடு வியை கொடுப்போம். இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ நாங்கள் ஒரு விசை இதை கொடுக்கும்போது அழுத்த வேறுபாடு கொடுக்கும்போது கொள்ளளவில் வந்து எங்களுக்கு தெரியும். ஒரு பேட்டரியில் நாங்கள் தொடர்த்திருக்கோம்னு பார்த்தோம்னா, இங்கேருந்து ப்ளஸ் ஏற்றம் டக்குனு ஓடும், ப்ளஸ் ஏற்றம் ஓடி போய் இங்கே ப்ளஸ் கியூ வரும். இவ்வாறு இஞ்சாலும் வந்துடும், ப்ளஸ் கியூ வரும். சரி, இப்படி இஞ்சால ப்ளஸ் கியூ வந்தால் கட்டாயம் தெரியும் இதுக்குள்ளாலே இந்த ஏற்றங்கள் பாகிய இல்லாது. ஸோ என்ன நடக்கும்னா, அந்த பக்கம் மைனஸ் கியூ தோற்றுவிக்கப்படும். அதாவது தூண்டப்படும் ப்ளஸ் கியூ இங்கே இருந்துச்சுன்னா மைனஸ் கியூ இங்கே தூண்டப்படும். சரி, இங்கே மைனஸ் கியூ வந்துட்டு, ஆனால் எனக்கு தெரியும் இவ்வளோ நினைத்த பகுதி வந்து கட்டாயமாக நடுநிலையாக தான் இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே தொடக்கத்தில் நடுநிலையாக தான் இருந்திருக்கு, பேருந்து தான் அடுத்த ஒரு வடக்கு வைக்கப்படும். ஸோ இங்கே என்ன நடக்கும், மைனஸ் கியூ வந்தால் இந்த பக்கம் ப்ளஸ் கியூ வரும். ஸோ அந்த பக்கம் மைனஸ் கியூ தூண்டப்படும், திருப்பி இங்கே அந்த ப்ளஸ் கியூ, இங்கே அந்த மைனஸ் கியூ. ஸோ அந்த மீடியேட்டர் வந்து, அதாவது இல்லத்திற்கு வந்து இங்கே அந்த பேட்டரி மாதிரி முடியும் அடைய போகுது. அதாவது ப்ளஸ் கியூ தூண்டப்படும், அதுக்கு பிறகு இவ்வாறு கடந்து தூண்டப்பட்டு கடைசியில் இங்கே அதை வந்து இலத்திரங்கள் வந்து பற்றி அடைஞ்சிடும். சரி, இப்போ என்ன தெரியும், மொத்தமாக பார்க்கும்போது பார்த்தோம்னா இதில் ப்ளஸ் கியூ வந்துருக்கு, இப்போ இங்கே ப்ளஸ் கியூ வரும். அதே மாதிரி மறுபதில் மைனஸ் கியூ ஏற்றங்கள் பதி நிற்க போகுது. ஏன்னா இதுக்கு சம ஒப்பானது தான் இருக்கு, அதாவது இங்கே ப்ளஸ் கியூ இருக்குது, அந்த பக்கம் மைனஸ் கியூ வந்துருக்கு. சரி, இப்போ அழுத்த வேறுபாடு பார்ப்போம். இதில் வந்து என்ன தெரியும், அழுத்தம் வந்து சமனாக பிரியாதே, நான் வேறு வேறு கொள்ளளவியல் எடுத்திருக்கேன், C1, C2, C3 காட்டியிருக்கேன். ஸோ வெவ்வேறான கொள்ளளவிகள், கொள்ளளவுகளுடைய கொள்ளளவிகள். ஸோ அழுத்தம் வந்து சமனாக பிரியாது. ஆனால் நீங்கள் மொத்தமாக கூட்டுறது வந்து இந்த வி அழுத்தத்துக்கு சமனாக இருக்கணும். ஸோ வி சமன் V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3. ஏன்னா வி அழுத்தத்தை வழங்குறோம், நாங்கள் V1 V2 V3 வரணும். சரி, இப்போ இந்த விக்கு நாங்கள் பண்ணலாம் போடலாம். நாங்கள் ஏற்கனவே ஒரு சமன்பாடு படிச்சிருக்கோம், C7 Q over G படிச்சிருக்கோம். ஸோ நம்ம வீக்கு பதிலாக போடலாம் Q over C போடலாம். ஸோ இதில் நாங்கள் பிரதிட்டோம்னா கியூ ஏற்றம் இருக்க போகுது, சி கொள்ளளவி. இந்த ஏற்றம் போடும்போது இந்த ப்ளஸ்ல இருக்க ஏற்றுக்கிறாங்க, ப்ளஸ் தட்டில் ப்ளஸ் கியூ இருக்கு. ஸோ ப்ளஸ் Q over C இருக்க போகுது. V1 ஏற்றம் வந்து ப்ளஸ் கியூ தூண்டப்பட்டிருக்கு, கொள்ளளவம் C1 இருக்க போகுது. ஸோ Q1 Q over C1 ப்ளஸ் Q over C2 இது ப்ளஸ் Q over C3. அதாவது 1/C7 1/C1 1/C2 1/C3 இருக்க போகுது. இது வந்து ஒப்பானது இருக்குண்டா, தடைகள் காணும்போது சமாந்திர தடைகள் காணும்போது 1/R 1/R ப்ளஸ் R1 ப்ளஸ் 1/R2 படிச்சிருக்கோம். அதுக்கு ஒப்பாதான் இதில் தொடராக காணப்படுற கொள்ளளவியலுக்கு நீங்கள் கொள்ளளவு காணவும். சரி, இது அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டியது சமாந்திரமாக காணப்படும் போது வகை வரப்போகுது.
சமாந்தரமாக காணும்போது ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தோம்ல. இப்போ நான் சமாந்தரமாக சேர்த்துருவோம் செஞ்சாலே சரிவாறு ஜி அழுத்தத்தில் நான் நினைச்சு வச்சிருக்கேன். இதுக்கு சமாந்தரமாக இருக்கும்போது கட்டாயமாக இஞ்சால ஒண்டி ஒன்று வரப்போகுது. இதுக்கு இந்த ரெண்டுக்கும் பதிலாக நான் எதை பிரதி இல்லாம் அதில் அந்த சமான கொள்ளளவி. சரி இந்த விடைய கொள்ளளவியில் பார்த்தோன்னா இதை நீ நான் சீல இருக்குது இது சி1 இது சி2 இதில் அழுத்த விற்பனை கொடுப்போம் வி கொடுப்போம் இதுலேயும் வி அழுத்த விற்பனை கொடுக்க போகிறோம். இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா இப்போ இதுலேருந்து வி அழுத்த விற்பனை கொடுக்குறேன். சரி இப்போ இதுக்கு நடக்கும்போது இதில் வி அழுத்தம் கொடுத்தா எனக்கு தெரியும் இது ஃபுல்லாக வி அழுத்தம் தான் இருக்கும். அதாவது ஒரு முனையிலேருந்து இரு முனைகளும் வந்து சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ தெரியும் இதுலேருந்து இது மட்டும் வி அழுத்தமாக தான் இருக்க போகுது. சரி இப்போ C7 Q/D. ஸோ இதில் ரெண்டுமே வி அழுத்தமாக தான் இருக்க போகுது. ஆனால் இதில் வந்து சி வந்து கொள்ளளவாக வித்தியாசமாக இருக்க போகுது. C7 Q/D-ஆக இருக்க போகுது. அதில் ரெண்டுலேயும் வி வந்து சமனாக இருக்க போகுது. ஆனால் கொள்ளளவு தான் ரெண்டுலேயும் வெறுவர். ஸோ எனக்கு தெரியும் இருக்கிற போக போகிற ஏற்றம் வந்து வித்தியாசமாக தான் கட்டாயம் இருக்க போகுது. ஸோ வித்தியாசமாக இருக்கிறாங்க கட்டாயம் இந்த Q1 ஏற்றம் போனால் இதில் Q2 ஏற்றம் வரும். இங்கே -Q1 வரும் இதில் -Q2. சரி இப்போ நாங்கள் அதில் குடித்தோம்னா இந்த Q1 + Q2 ரெண்டுமே இடது பக்கத்துக்கு வந்துருக்கு. ஸோ இங்கே வந்து Q1 போடுறேன் அந்த Q1 + Q2 வர Q2 போட்டிருக்கேன். ஸோ அந்த பக்கம் -Q2 வரும். சரி இதில் பார்த்தோம்னா Q7 Q1 + Q2 இருக்க போது Q7 C×V-ஆக இருக்க போது. ஸோ C×V இருக்க போது இது C1×V1 என அது ஒருபடி குறுக்கே V-ஆக தான் இருக்க போகுது. ஏன்னா இது வந்து குறுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிரிஞ்சு திருப்பி இதில் சேர்த்துருக்கு ப்ளஸ் C2V. ஸோ இதை சேர்த்துக்கீங்கன்னா C1 + C2 விட வரும். இது கட்டாயமாக கொடுக்கணும் நினைக்கிறேன். இது வந்து எப்படின்னு பார்த்தோம்னா தடைகள் வந்து தொடராக காணப்படும் போது எவ்வாறு விளைவு தடை காணுங்களோ அதே மாதிரி தான் அதே நேரத்தில் கொள்ளளவி வந்து சமாந்தரம் காணும்போது அவ்வாறான நிதி வச்சுதான் அதாவது தொடர்ந்து நீங்கள் கூட்டி விட்டீங்கன்னா விளைவு கொள்ளளவு வரும். சரி இப்போ நம்ம முக்கியமாக என்ன பார்ப்போம் எவ்வாறு அந்த சமாந்தரமான அதாவது சாரி தொடரான ஒரு கொள்ளளவிகள் இருக்கு அதன் விளைவில் வந்து எவ்வாறு இலவாக காணுங்கள் பார்க்க போகிறோம். இப்போ சரி இப்போ ரெண்டும் இருக்கு இது ரெண்டு வியூவே இது நாலு வியூவே தந்திருக்காங்கன்னு வைப்போம். சரி இதில் வந்து நான் எவ்வாறு இலகுவாக காண்றேன்னு தான் பார்ப்போம். சரி இதில் எப்படி இலகுவாக காண்றேன்னு பார்த்தோம்னா எங்களுக்கு படமையாக நார்மல் மெதை பார்த்தோம்னா இவ்வாறு இருக்கிறவங்க இதில் வந்து என்ன கொள்ளலாம் வந்து சீன் எடுப்போம். ஸோ எனக்கு சமாந்தரங்கள் 1/C7 1/2 + 1/4 இதை சுருக்கினங்க 4 × 3 = 4 × 3 = 5. சரி இவ்வாறு நீங்கள் எடுப்பீங்க. சரி இதுக்கு விட இலகுவாக செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ இதில் 2 μ இருக்கு இதில் 4 μ இருக்கு. சரி இப்போ முதல் ஸ்டெப் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா இது ரெண்டில் போமாசியை பாருங்க. போமாசியில் இருக்கும் பொது மடங்கள் சிறியது அது இப்படி பார்க்கணும்னு தெரியல இருக்கு. இதில் 2 இருக்கு இதில் 4 இருக்கு. அதாவது 2 நாம கேலண்டி வாங்க மாதிரி பார்க்கணும். அதாவது இந்த 4 இந்த 2 இருக்கு தச்சிலா இதை வந்து பார்க்கணும். கேஸ் பார்த்தோம்னா இது 2 4 இருக்க போது இப்போ போமாசியும் தெரியும் 4 தான் இருக்க போது. 2 தடவை இருக்கிறனாலும் 4 தடவை இருக்கிறனா 4 தரும். அதாவது முழு நாள் இருக்கும்போது அந்த 4 தரணும் ஒரு இலக்கம் எடுக்கணும். அது வந்து மிகச்சிறியதாக இருந்தால் நல்ல ஈஸியாக செய்யலாம். சரி இப்போ நான் எடுத்துட்டேன் போமாசி 4. இப்போ அடுத்தது நான் பார்க்க முடியாது இந்த 4 இந்த 2 எத்தனை தடவை இருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 2 தடவை இருக்கு. சரி இந்த 4 எத்தனை தடவை இந்த 4 இருக்கு அதுவும் தெரியும் 1. ஸோ ரெண்டையும் கூட்டிங்க 3. ஸோ நீ என்ன செய்யணும் 4 × 3 இந்த 4 இந்த 3 பிரித்து விடுங்க. இதுதான் ஈஸியாக காண்றதுக்குரிய வழி. சரி வேணும்ல இன்னொரு இதை ஒன்று செய்து பார்ப்போம். முதல்ல பார்ப்போம்ல இப்போ தொடர அணைச்சிருக்கதை பார்ப்போம். 3 தொடர அணைக்கப்பட்டிருக்கு 1 3 1 6 அடுத்தது 18 வைப்போம். சரி 9 வைப்போம். ஸோ இப்போ முதலாவது நான் காண வேண்டியது இதை வந்து சமாந்தரம் தொடராக இருக்கனால கட்டாயமாக தெரியும் அந்த 1/6 1/C7 1/C1 + 1/C2 + 1/C3 அதை பார்க்கணும் இப்படி செய்யறது தான் பார்க்கணும். சரி இப்போ பொது மடங்கில் சிறியது போமாச்சும் பார்க்கணும். சரி இப்போ பார்த்தோம்னா 3 6 9 மிகப்பெரிய இது 9 இருக்குது. இப்போ நான் 9 6 அழைப்பிச்சா முழுவன் மடங்கு வராது. ஸோ 9 மடங்கு அடுத்த மடங்கு பார்த்தோம்னா 18. ஸோ 18 9 அழைப்பிக்கலாம் அதே மாதிரி 6 அலை மீதி பிரிக்கலாம் 3 அலை மீதி இன்னும் பிரிக்கலாம். ஸோ எனக்கு தெரியும் இப்போ 18 போமாசி எடுத்துட்டேன். சரி இப்போ அடுத்த காலம் 18 3 இருக்கு எத்தனை தடவை இருக்கு 6 இருக்க போது 18 6 எத்தனை தடவை இருக்க போது 3 18 9 எத்தனை இருக்க போது 2
கூட்டுங்க ரெண்டு மூணு வாங்கி வரேன் பையன் உண்டு. ஸோ பையன் வெட்டிக்கு 11,000 இருக்க போது விளைவில் தடை இவ்வாறு நீங்கள் இல்லை ரூபாய் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. இதை மாதிரி நீங்கள் போய்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது இவ்வாறு கணக்கில் இருக்கும்போது நீங்கள் எப்படியா விதத்தை பயன்படுத்தீங்கன்னா ஈஸியாக செய்துட்டு போகலாம். தச்சுனா உங்களுக்கான ஸ்டெப்ஸுக்குரிய மார்க்ஸ் வந்து உங்களுக்கு தரப்பட மாட்டாது. சரி இப்போ பார்த்தோம்னா இப்போ இன்னொரு கணக்கு செய்து பார்ப்போம். சரி இவ்வாறு இருக்குன்னு வைப்போம். சரி இப்போ வந்து இது ஒரு மீன் ஒரு மீன் நான்கு மீன் அஞ்சு மீன். சரி இன்னும் விளைவில் காணணும். சரி இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்கணும் என்னென்னா ஃபஸ்ட்டு எது தொடர் எது சாப்பிட்றோம்னு பிரிப்போம். சரி எனக்கு தெரியும் இது ரெண்டும் தொடர் இவ்வளோத்தையும் நான் இது ரெண்டையும் விளைவில் காணுவேன்டா இவ்வளோத்தையும் நான் மூணையும் நான் தொடராக நினைக்கலாம். அதாவது இது ரெண்டும் சமாந்திரம் இருக்குது. ஸோ இதில் விளைவில் நான் ஈஸியாக காண்டிடலாம். இது ரெண்டையும் பற்றி நீங்கள் வந்தால் இதுக்கு பதிலாக இங்கே ரெண்டு மியூஎஃப் போடலாம். ஏன்னா சமாந்திரம் இருக்கும்போது கூட்டுப்படு. ஸோ 1+1 2 μF. சரி இப்போ அடுத்தது காணணும் இந்த மூணு தொடராக இருக்குது. ஸோ அந்த மெத்தடில் தான் செய்ய போகிறோம். இப்போ போ மாசி காணணும் 4, 5, 20. சரி அஞ்சு இந்த மடங்களை பார்த்தோம்னா 4, 5, 20 மட்டும்தான் மூன்றுக்குமே கோமாசியாக வரப்போகுது. ஸோ 20 பார்த்துக்கலாம். 20 இருந்தாச்சு. 20 லிட்டர் 5 இருக்குது 4. 20 4 எத்தனை இருக்குது 5. 20 2 எத்தனை இருக்குது 10. கூட்டிங்கன்னா 19. 20 19 நியூஎஃப் இருக்க போது விளையும். ஸோ இவ்வாறான மெதட்ஸை பயன்படுத்துகிற மூலம் நீங்கள் இலகுவாக செய்து கொள்ளலாம். சரி இதுக்கான கணக்குகளை வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் கட்டாயமாக உங்களோட ஷேர் பண்ணுறோம். இந்த சேனலை பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.